இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா December 7, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 AM ஆகுது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு 36,110-120 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப். ஸோ மார்க்கெட் நல்லா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனால் பை கால் ஜெனரேட் ஆயிடுச்சு. 36,135-30 பை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு லாட் பேங்க் நிஃப்டியில் பை பண்ணலாம். கால் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷனில் இப்போ நம்ம ஒரு லாட் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட்டில் இருந்து செல் கால்ன்றனால கண்டிப்பாக அடுத்த கால் வந்து பை கால் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ கேண்டலுடைய கலரும் நம்ம கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு அது பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். மாறின அடுத்த செகண்டே தெரிஞ்சிடணும் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்ற கண்டி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேருந்து எப்போ வேணாலும் கால் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு ஜென்ரேட் ஆன இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா 36,135 வந்தது. நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 36,225 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி 1 மினிட்ல இப்போ மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் மேலே 120 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. 36,255 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே நமக்கு டார்கெட்டை ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வர ஃபஸ்ட் ட்ரேட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்குது, நல்லா டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்றதுனால லாங் டேர்மில் நம்ம எப்பயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்தால் என்ன கால் வருது அப்படின்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கால்ஸ் ரிப்பீட் ஆகாது. அதாவது ரிப்பீட் ஆகாதுன்னா இப்போ ட்ரெண்ட் மாறினா தான் காலே வரும். ஆல்ரெடி நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்தால் பையிங் ட்ரெண்டாக வரும்ன்றனால நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், ரெடி ஆகிடலாம். அட்வான்ஸாகவே ரெடி ஆகிட்டு நீங்கள் ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ கால் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன் எடுத்தே வச்சுக்கலாம். 36,100 நம்ம ஒரு 36,000 கால் ஆப்ஷன் கூட எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். மீன்வைல் இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1 மினிட் சார்ட்டில் பை கால் வந்து வந்திருக்கு 17,050. அது பார்த்தீங்க அப்படின்னா 17,080 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஷோ பண்ணுறது 17,092 வந்து ஷோ பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஹாஃப் ஆஃப் த டார்கெட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் கிட்ட வந்திருக்கு. இப்போ தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஜெனரேட் ஆகி 3 மினிட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 மினிட் சார்ட்டில் இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதுவும் கேண்டலினுடைய கலரோடு சேர்ந்துட்டு பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டலினுடைய கலரை பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது 9:20 பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, மார்க்கெட் ஏறுச்சு. அந்த ரைசிங்கில் செகண்ட் டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 36,225. ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணது வந்து 36,315 வந்து ஷோ பண்ணுச்சு. ஸோ நமக்கு பைக்கால் ஆக்சுவலி ஜென்ரேட் ஆனது 36,135. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன், அதாவது தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன், 35,500 கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 690 பை கால் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ 8:20 மேலே ட்ரேடிங் போகுது. மீன்வைல் இப்போ வந்து ஆக்சுவலி செகண்ட் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு, பட் ஃபஸ்ட் கேண்டில் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுது. அது பார்த்தீங்க அப்படின்னா 690 வந்து நல்ல ஒரு 770 ரேஞ்ச் வரைக்கும் வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ 820 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து ஏறும். மார்க்கெட் ஸ்லோவாக ஏறுச்சுன்னா ப்ரீமியம் கரையும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். நீங்கள் இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களால் டேரக்ட் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்படியே ஃபியூச்சர் மாதிரியே தான் வரும். இல்லை நீங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் பண்ணுறதுனா பண்ணலாம். டேரக்ட் ஆப்ஷனுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கேண்டில்ஸ் நிறையா இருந்தால் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் தான். ஸோ கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இல்லை நமக்கு பிரேக் அவுட்ஸ் வச்சு தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எவ்ரிடே ஆட்டோமேட்டிக்காக அதிலே கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பை செல்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.